that you're giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. I hear a lot of people talking like they politicians and choose to be. ஹீலர் உபயதரோமன் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தலைவலி காய்ச்சல் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி பெண்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கொள்வது வந்து மிகவும் சிறந்ததாக இல்லை. ஏன்னா அதே மீண்டும் நோய் அந்த குழந்தைக்கும் உடைய நோய்தன்மைக்கு நம்ம காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் அந்த சிசுவை நல்லா வளர்க்க முடியும். அப்போ அந்த தாயும் ஆரோக்கியமாக மாறணும் அப்படின்னா நச்சு இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறணும். அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காய்ச்சல் இருந்தால் சீரகம், தனியா, மிளகு கொதிக்க வச்சு கூட ஒரு ரெண்டு டம்ளரில் சீரகம், தனியா, மிளகு நல்லா தட்டி கொதிக்க வச்சு, நல்லா தட்டி போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளராக வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை, காலையில் ஒரு 3 தடவை, ஈவினிங் ஒரு 2 டைம்ஸ் டீ குடிக்கிற மாதிரி கூட குடிச்சிக்கலாம். வெள்ளம் கூட உபயோகப்படுத்திக்கலாம், இதில் பனை வெல்லம் உபயோகப்படுத்திக்கிங்க. அதே மாதிரி இது காய்ச்சலுக்கும் சரிப்படுத்திக்கலாம், நீங்கள் தலைவலிக்கும் இதை சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை மேற்கொள்ளுங்கள். இது அக்குபஞ்சர் சிகிச்சை முறைனா அக்குபஞ்சர் பண்ண மாட்டாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு. ஒரு நல்ல ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும், எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அதிலே உணவு முறையிலே ஒழுங்குபடுத்தக்கூடிய வழிமுறையை உங்களுக்கு நிச்சயமாக காட்டுவாங்க. அதனால் அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மருந்துகள் இல்லாமல் வாழுங்க இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.